நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஷில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 0444-2793-5803, மொபைல் 9962-19-4022. நம சபாபிய சபாபதி பெஸ்டவோ நம. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நம. பேரன்ப சாந்த பெருமக்களே, ஸ்ரீ அபர்ணாம் நந்தியம்பாக்கம் 900 காத்த கணபதி ஆலயம், அபர்ணாம்பிகா அமிர்தகடீஸ்வரர், திருக்கடையூர் அமைந்திருக்கும் எழுந்திருக்கும் ஸ்ரீ மகா அபர்ணாம்பிகா அமிர்தகடீஸ்வரர். இந்த ஆலயத்தை சிறப்பான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாக்கல் பூஜை பண்ணபடி இந்த கோவிலிலே 900 காத்த கணபதி ஆலயத்தில் 900 அப்படி என்ற சொல்லக்கூடிய வைபவமானது, 900 ரிஷிகள் மற்றும் 900 மூவத்து தேவர்கள் அனைத்தும் பூஜை பண்ணி செய்து அதன் தொடர்ச்சியாக அந்த கணபதிக்கு பேர் எல்லா கோவிலையும் சித்தி புத்தி விநாயகர் மற்றும் ஆலய சீனிவாச பெருமாள் அப்படி என்ற சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வணங்கப்படுகிறது. விநாயகர் என்ற சொல்லக்கூடிய நிகழ்ச்சியானது, நம்ம கோவிலுடைய பேரே சிறப்பான பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 900 காத்த கணபதி ஆலயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் இந்த 900 காத்த கணபதி ஆலயம் அப்படின்னா, உங்களுடைய மனசில் இருக்கிற சாந்திகள், உங்களுடைய மனசில் இருக்க நிவர்த்திகள், கடன் பிரச்சனைகள் அனைத்து தொல்லைகளும் நீக்கும் விநாயகர் பெருமாள் 900 காத்த கணபதி ஆலயம். இந்த ஆலயத்தை சிறப்பான வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷி காலத்தில் பூஜை பண்ணதுனால இந்த ஆலயத்துக்கு சிறப்பாக வழிபட்டிருக்கோம். அதன் தொடர்ச்சியாக அதே பக்கத்தில் சன்னதியில் அபர்ணாம்பிகா அமிர்தகடீஸ்வரர், திருக்கடையூர் இருந்திருக்கும் அபர்ணாம்பிகா அமிர்தகடீஸ்வரர் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஆலய பூஜைகள் மற்றும் பிரதோஷ வழிபாடுகள் மற்றும் சனி பெயர்ச்சி, சனி பிரதோஷம் அனைத்து பூஜைகளும் சிறப்பாக நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் பொங்கனி உத்தர சிறப்பாக காரணத்தினால் மக்களில் சார்பாகவும், கிராம நிர்வாக சார்பாகவும், கோயில் ஆலய பொதுமக்கள் சார்பாகவும் மற்றும் சிவாச்சாரியர் குரல் சார்பாகவும் நடைபெற்று இந்த ஏகராத்திரி ஏக தினம் என்ற சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் வைபவமானது சந்திரசேகர் சோமாஸ்கந்தர் சந்திரசேகர் வைபடத்தில் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றோம். அதன் தொடர்ச்சியாக ஆலய சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டு அதன் தொடர்ச்சியாக நம்ம கோவிலில் அபர்ணாம்பிகா அமிர்தகடீஸ்வரர் அப்படின்ற 60 பீமரத சாந்தி சதாபிஷேகம், சம்மத்ஸராபிஷேகம் என்ற சொல்லக்கூடிய சதாபிஷேகம், பீமரத சாந்தி, உக்ரக சாந்தி என்ற சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக இந்த ஆலயத்தை சிறப்பாக வழிபாடு என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் வடியுடை கொடியுடை திருவுடை அம்மன் தரிசனம் செய்தபோது இந்த கோவில் ஆலயத்தை மூன்று முறையாக பெருமாள், சீனிவாச பெருமாள், வைகுண்ட பெருமாள், வரதராஜ பெருமாள், இந்த மூன்று பெருமாளும் தரிசித்தால் அனைத்து பலனும் உண்டு. இந்த பெருமாள் வந்து எல்லா கோவிலும் நின்றுருக்க பெருமாள், நம்ம கோழி ஆலய வழிபாடு படியாக தப்பாங்கால் போட்டுன்னு தியானத்த ரூபமாக இருக்கிற பெருமாள் நம்ம ஒரு ஆலயம், இந்த ஒரு ஆலயம் தான் தியான பெருமாள் ரூபம் இருக்கிற ஆலயம் வந்து இது ஒன்று தான். இது ஒன்றுக்கு அப்புறம் வந்து அபர்ணாம்பிகா அமிர்தகடீஸ்வரர், அபர்ணாம்பிகா அமிர்தகடீஸ்வரர் வந்து திருக்கடையூர் எழுந்தரிக்கும் மாதிரி இங்கே 60ஆம் கல்யாணம், 80, 70, 90 அடைய எல்லா நிகழ்ச்சியும் நடைபெறும். அதன் தொடர்ச்சியாக இன்னும் சிறு நேரத்தில் பூஜைகள் அனைத்தும் துவங்கி அதன் நடைபெற்று ஒவ்வொன்றுபடியாக ஒன்று பூஜைகள் நடைபெறும். நம பார்வதி பதாயே ஹரஹர மகாதேவா. அபர்ணாம்பிகா அமிர்தகடீஸ்வரர் ஆலயமானது சோமாஸ்கந்தர் என்ற சொல்லக்கூடிய நிகழ்ச்சி, அதாவது அபர்ணாம்பிகா அமிர்தகடீஸ்வரர் அப்படின்னா, அபர்ணாம்பிகா அமிர்தகடீஸ்வரர் அப்படின்னா இங்கே நூத்தன பிம்பமாக இந்த அபர்ணாம்பிகா அமிர்தகடீஸ்வரர் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு அதனை தொடர்ச்சியாக இன்றைய மாலை காலை சுவாமி வீதி உலாவானது கரிகுளம் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக இன்று மாலை வாஸ்து சாந்தி, பிரவேச பலி, அங்குரார்ப்பணம், கும்பலங்காரம், மிச்சங்கிரகணம் என்ற சொல்லக்கூடிய நிகழ்ச்சி வைபவம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக 1ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக 9 மணி அளவில் இரவு 9 மணி அளவில் சமர்ப்பணம் பூர்த்தியாக நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக நாளைய தினம் புதன்கிழமை 5/4/2023 அதன் தொடர்ச்சியாக நாளை காலை 7 மணி முதல் யாகசாலை பூஜைகள் துவங்கி அதன் தொடர்ச்சியாக சரியாக
ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள்ளாக இந்த நூத்தன பிம்பமானது சோமாஸ்கந்தர் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சி அதனுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு குடமழுக்கு விழா செய்யப்பட்டு அதன் தொடர்ச்சியாக மற்றும் அதன் தொடர்ச்சியாக ஒன்பை ஒன்றாக அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக மாலை சரியாக ஆறு மணி அளவில் நாளை மாலை புதன்கிழமை மாலை 5/3/2023 மாலை சரியாக ஈதியுலா மாலை ஆறு மணிக்கு உற்சவர் சோமாஸ்கந்தர் வைபவம் கல்யாண வைபவம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக வீதி உலா நடைபெற உள்ளது. அனைத்து பொதுமக்களும் வந்து ஆலயத்தை தரிசித்து மற்றும் சிவபெருமானுடைய அருளை தரிசித்து பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. இந்த ஆலயமாகப்பட்டது 900 கணபதின்ற பேர். இதுக்கு ஏண்டா இவ்வளோ பேர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரு பீரியடில் 900 பேர் காத்து கொடுத்துருக்காரு இந்த பிள்ளையார். அதுக்கு தான் 900 பிள்ளையாருன்னு பேர் வந்திருக்கு. இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பான முறையில் பூஜையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகம முறைப்படி பூஜை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் 10 கோடிகள் அனைவரும் வந்திருந்து இந்த ஆலயத்தில் சுவாமியை தரிசனம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்ஸ்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க 0442793 5803 மொபைல் 9962194022